மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முதல் சேவன் அகஸ்டின். முதல்ல மக்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஏன்னா இவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் எதிர்பார்த்ததோட உங்களோட சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தொடுறதுக்கு. ஸோ சீக்கிரம் நம்ம இந்த வீடியோவில் தொற்றுவோம் நினைக்கிறேன். உங்களோட ஆதரவை தொடர்ந்து பாங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ் போடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும். எஸ், இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது இன்னைக்கு இந்த வீடியோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் கூட சொல்லலாம். எஸ், வேர்ல்டுலேயே வந்து நம்ம 3 விஷயம் டெய்லி மனுஷங்களால் பயன்படுத்தப்படுது, அதாவது குடிக்கப்படுது. ஃபஸ்ட்டு என்னதுன்னு கேட்டிங்கன்னா வாட்டர், செகண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா டீ, காஃபி, மூணாவது என்னன்னு கேட்டோம்னா அதுதான் பியர். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பியரை பற்றினா ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். அது நம்மளோட டொமஸ்டிக் பியர் மட்டும் இல்லை, ஸோ இம்போர்ட்டும் இதில் பார்க்க போகிறோம். டொமஸ்டிக் அண்ட் இம்போர்ட்டட் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன, ஸோ இந்த பிராண்ட்ஸில் என்னென்ன ஸ்பெஷல், அதோட டேஸ்ட் நோட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூவாக இருக்கும் போது. ஸோ வாங்க வீடியோ போகலாம். எல்லாருக்குமே தெரியும் பியர் இட்ஸ் ஆல்கோலிக் பியவரேஜ். ஸோ நம்ம நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து பியர் அப்படிங்கிற வேர்ட் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டுருவோம். ஏன் ஒரு ட்ரீட்னு அப்படின்னாலும் கண்டிப்பாக பியர் இல்லாத ட்ரீட்டே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு கேங் இருந்தாங்கன்னா 10 பேர் இருந்தாங்கன்னா அதில் 2 பேர் பியர் மட்டும் தான் குடிப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு பியர் வந்து ரொம்ப ஃபேமஸான ட்ரிங்க் இருக்கிற சொல்லலாம். இந்த பியரில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாட்டில் பியரில் நம்ம 95-90% ஆஃப் வந்து ஃபுல்லாக வாட்டர் தான் இருக்குது. பேலன்ஸ் 5%-7% தான் நம்மளுக்கு ஆல்கோஹால் அப்படிங்கிற பர்சன்டேஜும் இருக்கும். பேலன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாமே வாட்டர் தான். ஸோ பியரில் வந்து வாட்டர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். பியரில் என்ன நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் இருக்குது, பியரில் என்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. பியரில் என்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பியர் நீங்கள் கரெக்டாக கன்சியூம் பண்ணிங்க அப்படின்னா பியர் வந்து உங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டடாக எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்குது. ப்ளஸ் கிட்னி ஸ்டோன்ஸ், அதாவது கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து சீராமல் பார்த்துக்குது. அதுவும் இல்லாமல் பிளட் ப்ரெஷரை சீராக வச்சுக்குது. அது இல்லாமல் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுது, உங்களோட பிரெயின் மெமரி பவரை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இது பேட் கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணுது. இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்க பியரை நான் உங்களுக்கான சொல்கிறதுனா, இதை குடிக்கணும், நீங்கள் குடிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லல, இதில் இருக்கிற நல்ல விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த நீங்கள் வந்து எப்படி வேணால் குடிக்கலாம், இந்த பியர் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, இதை கண்டினியூவாக குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதுக்கு கண்டிப்பாக நான் வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். ஸோ ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணுறது நம்மளுக்கு என்னவாக இருந்தாலும் நம்மளோட ஹெல்த்துக்கு இன்ஜுரி தான். ஸோ அது வந்து அளவாக லிமிடேஷனோட நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இந்த மாடரேட் ட்ரிங்கிங் ஹேபிட்டாக நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணல, ஈவன் இந்த 2 கிளாஸ்ன்றது 3 கிளாஸ் குடிக்கலாமா, இல்லை 3 கிளாஸ்ன்றது 4 கிளாஸ் வரைக்கும் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஒகேஷனல் இட்ஸ் ஃபைன். அதாவது வீக்லி ஒரு நாள் அப்படிங்கிறப்போ அந்த பிரச்சனை இல்லை. இது வந்து என்னோட ஒப்பீனியன். இதுவே நீங்கள் வந்து டெய்லி வந்து 3-4 5-6 கிளாஸஸ் மேலே இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிருக்கீங்க அப்படின்னா, இட்ஸ் அப்சல்யூட்லி உங்களோட உடம்புக்கு வந்து கெடுதல் தான். தட் இஸ் நோ டவுட். உங்களோட நான் என்ன நல்ல பாயிண்ட்ஸ்லாம் இதை பற்றி சொன்னோம், இது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். ஸோ திஸ் இஸ் அபவுட் த பியர். ஸோ இன்னைக்கு வித்தவுட் எனி டிலே நம்மளோட சப்ஜெக்ட்ல போகலாம். எஸ், இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமாக ஒரு 6 பியரை பற்றி நம்ம ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இம்போர்டட் அண்ட் இந்தியன், இது ரெண்டுத்துக்குமே இருக்கிற கம்பேரிஷன் பார்க்க போகிறோம். ரெண்டாவது, அதோட டேஸ்ட், அதோட ஃப்ளேவர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போகிற பியர் என்ன அப்படின்னா, எஸ், திஸ் இஸ் ஹாப்பர். இந்த ஹாப்பர், இந்த ஹாப்பர் பியரை இதில் பார்த்தீங்கன்னா, பியர் வந்து பெல்ஜியம்லேருந்து வந்த ஒரு பியர். இது வந்து இம்போர்ட்டட் பண்ண ஒரு பியர் தான் ஹாப்பர் அப்படிங்கிறது அந்த பாட்டில் லேபிளில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெண்டாவது, இதோட ஃப்ளேவர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்கோஹால் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.3 கொடுத்துருக்காங்க. இதோட ஆல்கோஹால் கண்டென்ட் வந்து 4.3 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டிலோட மெஷர் பார்த்தீங்கன்னா 330 ml அப்படிங்கிறது இந்த பாட்டிலோட குவான்டிட்டி. இந்த இன்க்ரீடியன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர், பார்லி அண்ட் மால்ட், ஹாப்ஸ் அண்ட் ஈஸ்ட் அப்படிங்கிறது இதோட இன்க்ரீடியன்ஸாக இருக்கு. இந்த பீர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்வேஸ் ஐ ப்ரிஃபர்ட் ஃப்ராத்தோட குடிச்சா தான் பீர் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். எஸ், இப்போ ஒரு கிளாஸில் முடிய ஒரு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஐ மீன் இந்த கலர்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஐ சூஸ் டிசி கிளாஸ், டாப் குவாலிட்டி கிளாஸ். ஸோ இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறதுனால நான் உங்களுக்காக இந்த கிளாஸில் நான் யூஸ் பண்ணுறேன். எஸ், ட்ரை. பியர் நீங்கள் ஊற்றும் போது பியர் ரொம்ப சில்டாக இருந்ததுன்னா ஃப்ராத் கம்மியாக இருக்கும். இதுவே பியர் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சராக இருந்தாலும் ஃப்ராத் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். செஸ், ஸ்மெல்லே லைக் ரொம்ப ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்குன்னு சொல்லலாம் இந்த பியரோட ஸ்மெல். ரெண்டாவது, இதில் ஒரு ஸ்மெல் பண்ணும்போதே அது ஒரு லைக் லிட்டில் சிட்ரஸோட ஃப்ளேவர் வந்து எனக்கு நல்லாவே ஹீட் ஆகுது. அண்ட் சிட்ரஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஃப்ரூட்டோட ஃப்ளேவரும் எனக்கு நல்லாவே இதில் தெரியுதுன்னு சொல்லலாம் மோஸ்ட்டாக. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே அந்த சிட்ரஸோட ஃப்ளேவர் நல்லாவே ஃபீல் ஆகுது. அந்த ஃப்ரூட்டோட ஃப்ளேவரும் எனக்கு வந்து நல்லாவே
எனக்கு ஃபீல் ஆகுது என்னோட பலத்தில். இதோட டேஸ்ட் வந்து லிட்டில் ட்ரை அப்படின்னு சொல்லலாம். ட்ரை அண்ட் மால்ட்டோட ஃப்ளேவரும் நல்லா இருக்கு. இதோட மால்ட்டோட ஃப்ளேவரும் எனக்கு லைட்டாக ஃபீல் பண்ண முடியுது. ஓவரால் இந்த பீர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கு, ரொம்ப ரெஃப்ரெஷிங் அண்ட் ஃப்ரூட்டி ஃப்ளேவராக இருக்கிற ஒரு பியர். ஸோ இட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ஈஸி ட்ரிங்கிங் பியர் கூட சொல்லலாம். ஸோ யாரும் அந்த பியரை ஈஸியாக ட்ரிங்க் பண்ணலாம். ஆல்கோஹல் கண்டென்ட்டும் ரொம்ப கம்மி தான். இதோட ப்ரைஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 210 rupees இதோட MRP. இந்த பியருக்கு இந்த காஸ்ட் போர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் நல்லாவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற பியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோனியா. ஸோ இந்த ப்ரோனியா பியர் எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன்லேருந்து வருது. இதோட இன்கிரீடியன்ஸ் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரீமியம் வீட் பியர். ஸோ வீட் பியர் இஸ் சம்திங் யூனிக். அண்ட் இதோட இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர், வீட் மால்ட் அண்ட் பார்லி மால்ட் அண்ட் ஹாப்ஸ் அண்ட் ஈஸ்ட். ஸோ இதுதான் இதோட இன்க்ரீடியன்ஸ். ஸோ இதோட ஆல்கோஹல் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% ஆல்கோஹல் கண்டென்ட் இருக்குது. இந்த பீரோட குவான்டிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ml. இதோட அதிகபட்ச விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 290 rupees இதோட MRP. ஃப்ளேவர் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எஸ் இது இந்த பேர் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸாக ட்ரை பண்ண ப்ராண்ட் மாதிரி இல்லாமல் இது சம்திங் யூனிக்காக இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் ஃபீல் பண்ண மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் சிட்ரஸ் அந்த ஃபீல்லாம் அதில் இல்லை. இது சம்திங் ஒரு மால்ட்டட் பார்லி அண்ட் ஒரு மால்ட்டட் வீட்டோட ஃப்ளேவர் என்ன இருக்குமோ அதுதான் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. எஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி அப்படி பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி சொல்ல போனால் நம்மளோட பழைய சாதம்லாம் சாப்பிட்ருப்போம். பழைய சாதத்தில் இருக்கிற அந்த ஸ்டாச், அதாவது அந்த தண்ணி மட்டும் வடிகட்டணும் அப்படி அந்த மட்டும் குடிச்சா உங்களுக்கு என்ன ஒரு ஃப்ளேவர் கிடைக்குமோ அதே மாதிரி தான் அந்த பீர் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீர் தான் நான் சொல்லுவேன். ஓரளவு அந்த பீர் எப்படின்னு கேட்டிங்கன்னா குட், நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம அடுத்த ரிவ்யூ பண்ண போகிற பீர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கா. சிங்கா எந்த பீர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த சிங்கா பீர், இந்த சிங்கா பீர் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தாய்லாண்ட். இதோட பாட்டில் பார்த்தீங்களே கொடுத்துருப்பாங்க இந்த ஃப்ரம் தாய்லாண்ட் அப்படிங்கிறது. ஆர்ஜென்ட் தாய், எஸ் தாய் பியர், தாய் பியர் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர், பார்லி மால்ட், சிரப் அண்ட் ஹாப்ஸ் அப்படிங்கிறது இதோட இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. இதோட ஆல்கோஹல் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% ஆஃப் ஆல்கோஹல் கண்டென்ட் இருக்குது. இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா அகெயின் இட் இஸ் 500 ml பியர். இதோட ப்ரைஸ் MRP என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MRP இதோட செல்லிங் ப்ரைஸ் 300 rupees செல்லிங் ப்ரைஸாக இருக்குது. இந்த பீரை டேஸ்ட் பண்ணி இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தலாம் வாங்க போறோம். இதோட கலர் பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் கோல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரிதான் இதோட கலர் இருக்கு. ரொம்ப டிரான்ஸ்பரன்சியா இருக்கு, பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கு. இதோட ஃப்ராத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. இதோட ஃப்ராத்து ஸ்ட்ராங் மால்ட் இது வந்து கண்டிப்பாக நல்லா ஃபீல் பண்ண முடியுது. மால்ட்டோட ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தெரியுது, நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ப்ளஸ் இதோட சிட்ரஸ் ஃப்ரூட் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நல்லது ஃபீல் பண்ண முடியல. நோஸ்ல இருந்து எனக்கு ஸ்ட்ராங்காக மால்ட்டோட ஃப்ளேவர் நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ இதை ட்ரிங்க் பண்ணி இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இட்ஸ் வெரி ஈஸி டு ட்ரிங்க் அண்ட் வெரி ரெஃப்ரெஷிங். நான் சொன்ன மாதிரி மால்ட்டோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இந்த பீருக்கு அஃபிஷியலாக அவங்களோட இந்த பீர் கம்பெனி என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க, என்ன ஃபுட்டு சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசமா கறி அப்படிங்கிற ஒரு ஃபுட்டு தாய்லாண்டில் ரொம்ப ஃபேமஸ். அந்த ஃபுட்டுக்கே இந்த பீர் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. இஃப் பாசிபிள் இங்கே தான் நம்மளுக்கு கிடைக்கல, உங்களுக்கு இந்த பீர் கிடச்சிது அந்த ஃபுட்டும் கிடச்சதுனா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என் கமெண்ட் செஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இட்ஸ் வெரி ஈஸி டு ட்ரிங்க். நான் சொன்ன மாதிரி ரொம்ப பியர் ட்ரை பண்ணுறவங்க, புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த பியரை வந்து 2-3 beers கூட கன்சியூம் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குது ட்ரிங்க் பண்ணுறதுக்கு. இதோட ஃப்ளேவர்ஸும் ரொம்ப மைல்டாக இருக்குது. எனக்கு பார்லியோட ஃப்ளேவர்ஸ் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஃபீல் ஆகுது. ஓவரால் இந்த பீர் எப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ சிங்கா வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பியர் தான், நிறைய பேருக்கு இந்த பியரை பற்றி தெரியும். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பியர் கூட சொல்லலாம் தாய்லாண்டில். இங்கேயும் ஓரளவுக்கு இப்போ நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ சிங்கா நல்ல ஒரு பியர் கூட சொல்லலாம். எஸ் குட் பியர். நம்ம அடுத்து பார்க்க ஒரு பியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூவோ அப்படிங்கிற ஒரு பியர். இந்த பியர் பார்த்தீங்கன்னா பெல்ஜியம்லேருந்து வந்த ஒரு பியர். இந்த பியரில் பார்த்தீங்கன்னா எங்களே கொடுத்துருக்காங்க ஸ்ட்ராங் பியர் அப்படிங்கிறது, பிகாஸ் ஆஃப் இட் இஸ் 7% ஆஃப் ஆல்கோஹால். ஸோ இதில் வந்து ஆல்கோஹால் பர்சன்டேஜ் 7, இது ஹை ஆல்கோஹால் தான் சொல்லுவாங்க. பியருக்கு 7 and 8 இட்ஸ் மேக்ஸிமம் ஆல்கோஹால் ஃபார் த பியர். இதில் வந்து 500 ml இதோட குவான்டிட்டி. இதோட ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 rupees இதோட MRP. இதோட இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர், பார்லி மால்ட் அண்ட் மைஸ்
அண்ட் ஹாப்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கோகோ அப்படிங்கிறது இந்த பேரோட பேராக வச்சுருக்காங்க. கோகோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்த அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இது வந்து ஸ்பானிஷ் லாங்குவேஜில் வந்து கோகோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோகோ அப்படின்னு ஆந்த அப்படிங்கிறது தான் அர்த்தம். பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட அந்த ஆந்தையோட படம் போட்டிருக்கும். இப்போ எல்லாருமே டவுட் இருக்கும், பேர் கூட நிறைய பேர் நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பேர் கூட அந்த சிக்கன் எடுத்துக்கலாம், இந்த சிக்கன், இந்த பீஃப், இந்த போர்க், இது மாதிரி வந்து நான்வெஜிடேரியன்ஸ்லாம் நிறைய ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் அந்த மாதிரிலாம் ரெஃபர் பண்ண மாட்டேன். ஆல்கோல் கன்சியூம் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருமே ஈஸி டைஜஷன் ஃபுட் ஆட்டுங்க அண்ட் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கலரும் ரொம்ப லைட் அண்ட் கலர், லைட் கோல்டன் கலராக தான் இருக்குது. ஸோ ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது பியர். இதோட ஃப்ராக் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃப்ராக்கும் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன பபுளாகவும் இருக்குது, ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குது இதோட ஃப்ராக். அண்ட் ஓவரால் பியர் லுக்கிங் குட். ஒரு பர்ஃபெக்ட் பியர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது அந்த கிளாஸில் பார்க்குறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு ட்ரிங்கில் நான் சொன்ன மாதிரி சிட்ரஸ் அந்த ஃப்ளேவரை நான் வந்து ஃபீல் பண்ணேன். சிட்ரஸ் அந்த லிட்டில் ஃப்ரூட்டியோட ஃப்ளேவர்ஸ்லாம் ஃபீல் பண்ணேன். அண்ட் அகைன் நான் இந்த பியரில் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ரெண்டாவது இதில் ஒரு சின்ன ஒரு பிட்டர் பிட்டர் நோட் வந்து என்னோட மோஸ்ட் கிளியராக தெரியுது. அண்ட் சிட்ரஸ் அண்ட் பிட்டர் நோட்ஸ் எனக்கு வந்து இந்த பேரில் வந்து என்னோட மோஸ்ட் கண் கிளியராக தெரியுது. இதை டேஸ்ட் பண்ணி இதோட ஃப்ளேவர் ப்ரொஃபைல் எப்படி இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இதுவும் ஈஸி டு ட்ரிங்க் அண்ட் சிட்ரஸ் ஃப்ளேவர் கண்டிப்பாக அதனால் ஃபீல் பண்ண முடியுது. வெரி ரெஃப்ரெஷிங் டூ. அண்ட் இன்னும் சொல்ல போனால் ஃப்ரூட்டோட ஃப்ளேவர் வந்து ஒரு ஃப்ரூட்டோட ஒரு சின்ன பஞ்ச் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. என்னோட பேலட் இது குடிச்சது ஆஃப்டர் ட்ரிங்கிங் செமி ட்ரையாக இருக்குன்னு சொல்லலாம். கம்ப்ளீட் நாட் கம்ப்ளீட் ட்ரை, ரொம்ப கம்ப்ளீட்டாக ட்ரையாக என்னால் ஃபீல் பண்ண முடியல. ஃப்ரூட் சிட்ரஸ் இருந்தாலும் இதில் லாஸ்ட்டாக வந்து என்னோட ஃபினிஷில் செமி ட்ரையாக இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு பிட்டர் ஃபீல் வந்து இந்த பீரில் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லுவேன். ஒரு பிட்டர் டேஸ்ட் இல்லாத பீர் கிடையாது, பட் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு பிட்டர் டேஸ்ட் கண்டிப்பாக அதில் வந்து என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஓவரால் இந்த பீர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதோட விலைக்கு ஏற்ற மாதிரி இதோட விலை செல்லிங் ப்ரைஸ் 220 ரூபாய்க்கு விற்கிறாங்க எம்ஆர்பி. ஸோ அந்த விலைக்கே இந்த பீர் ஓகே இது வாங்கி குடிக்கலாம்னு சொல்லுவேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஓரளவுக்கு நல்ல எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவேன். மற்ற பீர் கம்பேர் பண்ணும்போது இதில் ஓரளவுக்கு நல்ல எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது வாங்க நீங்கள் இந்த பீர் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி வாங்க. ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிற பீர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒரு பீர். ஸோ இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த பீர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்என்ஜே டென் தௌசண்ட் எஸ்என்ஜே கம்பெனி உங்களுக்கு தெரியும். எஸ்என்ஜே நிறைய லிக்யூஸ்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க எஸ்பெஷலி தமிழ்நாட்டில். அண்ட் அவங்களோட ப்ராடக்ட் தான் எஸ்என்ஜே 10,000. டீனில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா எஸ்என்ஜே 10,000 டீலர் சூப்பர் ஸ்ட்ராங் பியர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. வை? பிகாஸ் ஆஃப் இது வந்து 8% ஆஃப் ஆல்கோஹால் பியர். அண்ட் ஆல்கோஹால் கண்டென்ட் நம்ம இது வரைக்கும் ப்ரீவியஸாக டேஸ்ட் பண்ண எல்லா ஐ மீன் பியர்ஸில் இல்லாத ஆல்கோஹால் கண்டென்ட் இதில் இருக்குது. நம்ம ஹையஸ்ட்டாக ப்ரீவியஸாக ட்ரை பண்ணது 7 அண்ட் திஸ் இஸ் 8. ஆல்கோஹால் கண்டென்ட் கொஞ்சம் அதிகம் கூட சொல்லலாம். இதோட இன்க்ரீடியன்ஸ் பாட் போனோம் அப்படின்னா அதோட இன்க்ரீடியன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டட் பார்லி ஹாப்ஸ் ரைஸ் அண்ட் ஈஸ்ட் வாட்டர் இதோட இன்க்ரீடியன்ஸாக கொடுத்துருக்காங்க. இதோட அதிகபட்ச செல்லிங் ப்ரைஸ் 130 ரூபீஸ். பாட்டில் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு 150 ரூபீஸ் கலெக்ட்னு நினைக்கிறேன் ஐ கெஸ். அண்ட் டின் வந்து பார்த்தீங்கன்னா 500 ml. இதுக்கு இவங்க சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 130 ரூபீஸ். கலர் வந்து ரொம்ப லைட் கோல்டன் சொல்ல முடியுது, லிட்டில் டார்க் கோல்டன் சொல்லலாம். இதோட ஃப்ராத் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராத் வந்து ரொம்ப இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக ட்ரை பண்ண எல்லாமே இம்போர்ட்டட் பியர்ஸ். ஸோ அது எல்லாமே ஃப்ராத் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டாக சின்னதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அதோட பபுள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும்னு கூட சொல்லலாம். ஒரு பபுளில் வச்சே ஒரு பியரோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அப்படின்றத சொல்லலாம். பபுள்ஸ் வந்து ஒரு நல்ல பியருக்கு ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கணும், ரொம்ப பெருசு பெருசாக இருக்கக்கூடாது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பியரில் வந்து நம்ம ஒரு பியரில் நான் பபுள்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாக தான் பார்க்குறேன். எஸ், நான் ரொம்ப ஃப்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸாக நான் நோஸில் நான் ஃபீல் பண்ணது எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட் வேறு ஒரு ஜோனரில் இருந்துச்சு. இந்த பியர் நான் நோஸில் டேஸ்ட் பண்ணும் ஐ மீன் நோஸில் நான் ஃபீல் பண்ணும் போதே எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக அது ஒரு இதோட டிஃப்ரென்ஷியேஷன் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியுது.
அதுக்கும் இதுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்சியேஷன் என்னோட நோஸ்லயே எனக்கு வந்து கிளீனா தெரியுது. ரெண்டாவது நீங்க இன்னொரு விஷயம் கவனிச்சீங்க அப்படின்னா, ஒரு பேர் நான் வந்து கிளாஸ்ல போர் பண்ணிட்ட பிறகு அந்த பேரோட லெவல் வந்து குறையிறதுக்கு வந்து இட்ஸ் டேக் சம் டைம். பட் இந்த பேர் நம்ம போர் பேர்ல பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து அந்த ஃப்ளாத் அப்படிங்கிறது வந்து சீக்கிரமாக காணாமே போகுது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதோட ஒரு நல்ல பேரோட குவாலிட்டி எப்படி இருக்கும், எப்படி இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளாத்தை வச்சே கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளோட பியர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாத் வந்து சீக்கிரமாகவே காணாம போகுது. அதை டேஸ்ட் பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். எஸ் நான் சொன்ன மாதிரி தான் அதுவும் இருக்கு. இந்த பியர் சூப்பர் ஸ்ட்ராங் அண்ட் என்னால் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ஆல்கஹாலோட பஞ்ச் வந்து என்னால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியுது. ரெண்டாவது இதோட பார்லியோட ஃப்ளேவர் வந்து எனக்கு வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது. ப்ளஸ் இந்த அடிஷ்னலாக நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரூட்டோட ஃப்ளேவரோ இல்லை ஒரு சிட்ரஸோட ஃப்ளேவரோ அதர் அரோமடைஸ்டோ ஒரு ஃப்ளேவரோ என்னால் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண முடியல. ஸோ இந்த பியர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி ட்ரை பண்ணும்போது நிறைய டீட்டெயில்ஸ் என்னால் ஃபீல் பண்ணேன், நிறைய டீட்டெயில்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஹாப்ஸோட ஃப்ளேவர் அந்த கசப்பு வந்து பிட் டேஸ்ட் வந்து நல்லா கண்டிப்பாக ஒரு பிட் ஆஃப் அந்த பிட் டேஸ்ட் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஓவரால் இந்த பீர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இட்ஸ் குட். பட் ப்ரீவியஸாக நான் ட்ரை பண்ண பீர்ஸோட கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்று தான் சொல்லுங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்மளோட செக்மெண்ட்டில் லாஸ்ட்டாக இருக்கிற பீர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பிரிட்டிஷ் பீர் அப்படிங்கிற பீர். இந்த பீரில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த பீரில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ப்ரீமியம் எக்ஸ்க்ளூசிவ் பியர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதோட ஆல்கோஹால் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6% கொடுத்துருக்காங்க ஃபார் சேல் ஒன்லி தமிழ்நாடு. இதோட குவான்டிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ml இதோட குவான்டிட்டி. அண்ட் எஸ் இந்த பியரும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் பார்த்த பியர் மாதிரி தான் எஸ்என்ஜே 10000 எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும் எஸ்என்ஜே கம்பெனிஸ் அந்த ஒரு பியர் தான். இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் அண்ட் இம்போர்ட்டட் மால்ட் அண்ட் பார்லி அண்ட் கிரெயின் ஹாப்ஸ் அண்ட் ஈஸ்ட் அப்படிங்கிறது இதோட இன்க்ரீடியன்ஸாக கொடுத்துருக்காங்க. இதோட அதிகபட்ச விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 500 ml 120 rupees இட்ஸ் ரீசனபிள் தான் நான் சொல்லுவேன். இதோட டேஸ்ட் ஃப்ளேவர் இதெல்லாம் எப்படி இருக்குது, ஃப்ளேவர் ப்ரொஃபைலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பியர் கொடுத்துருக்கேன். இதோட ஃப்ராத் அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து லிட்டில் டாக் அண்ட் கோல்டு தான் சொல்லலாம் இதோட கலர். அண்ட் இதோட ஃப்ராத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஃப்ராத் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் சொல்லுவேன். இதோட ஃப்ராத் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட் பபுள், சின்ன பபுளாக இல்லாமல் ரொம்ப பெருசு பெருசாக தான் இருக்குது. அதே மாதிரி இதோட ஃப்ராத்தும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கம்மியாகுது. நீங்கள் இந்த பீரை பார்த்தாலே தெரியும். ஸோ இதோட ஃப்ராத்தோட லெவல் வந்து இவ்வளோ சீக்கிரம் கம்மியாகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது சீக்கிரமாக இதோட ஃப்ராத் வந்து சீக்கிரம் இறங்கிட்டே இருக்குது. இதோட பபுளும் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. ஸோ இந்த பியர் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதோட ஃப்ராத் வந்து எவ்வளோ சீக்கிரம் அது கம்மியாகுது அப்படிங்கிறது. பட் இம்போர்ட்டட் பியர் நீங்கள் அப்படின்னா இதோட அதோட ஃப்ராத் வந்து நீங்கள் எப்போ ஊற்றும் போது அதோட ஃப்ராத் எப்படி இருந்துச்சோ அது கம்மியாகிறதுக்கு இட்ஸ் டேக் சம் டைம். பட் நம்ம டொமஸ்டிக் பியரில் அப்படி கிடையாது, அது உடனே அதோட ஃப்ராத் கண்டென்ட் வந்து அதோட ஃப்ராத் லெவல் வந்து கம்மியாகிடும். ஃப்ராத் தான் ஒரு பியரோட குவாலிட்டி வந்து டிசைட் பண்ணுறது ஒரு ஃப்ராத்னு கூட சொல்லலாம். இதோட ஃப்ளேவர் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லிடுவோம். எஸ் இதனால் இதில் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்சியேஷன் என்னால் சொல்ல முடியல. வை பிகாஸ் ஆஃப் என்னால் இதில் ஒரு பார்லி அண்ட் ஒரு ஆல்கோஹால் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபீல் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. பட் ஆனால் என்னால் இதில் ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவர்ஸோட ஃப்ளேவர் லைக் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவரோ இல்லை ஒரு அரோமடைஸ்டான ஒரு ஃப்ளேவரோ என்னால் ஃபீல் பண்ண முடியல. ஒரு ஒன்லி பார்லியோட ஃப்ளேவர் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஆல்கோஹால் இருக்குது அப்படிங்கிறத ஒரு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. பட் இதில் டேஸ்ட் பண்ணி இதோட டேஸ்ட் நோட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இட் இஸ் வெரி லைட் அண்ட் ஈஸி டு ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். அது பிரிட்டிஷ் பியர் இந்த பியர் சொல்லலாம். இது வந்து இட்ஸ் நாட் சூப்பர் ஸ்ட்ராங், இட் இஸ் 6% ஆஃப் ஆல்கோஹால் பியர் தான். இது ரொம்ப லைட்டாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ரொம்ப லைட் அண்ட் வெரி டைரக்ட் ஃப்ளேவராக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஐ ஃபீல் த ஆல்கோஹால் அண்ட் ஐ ஃபீல் த பார்லி ஃப்ளேவர் அண்ட் ஐ ஃபீல் த லிட்டில் ட்ரை செமி ட்ரை ஃப்ளேவர் ஆஃப்டர் ஃபினிஷிங். ஸோ அந்த ஆஃப்டர் ஃபினிஷிங் வந்து ஒரு செமி ட்ரை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஓவரால் இந்த பியர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எட்ஸ் இட்ஸ் குட் பியர். நான் ப்ரீவியஸாக ட்ரை பண்ணேன் எஸ்என்ஜி 10000 பியரோட. இந்த பியர் கேட்டிங்கன்னா நல்லாவே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஓவரால் இந்த பியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பியரில் இது ஒர்த்தான பியர்னு கூட சொல்லலாம். இந்த ப்ரைஸுக்கு
அதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் இந்த பீரில் கொடுத்துருக்காங்க. என்னால் நிறைய டீட்டெயில் இதில் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த பீர் வந்து இந்த பீரோட டேஸ்ட் வந்து ரொம்பவே காம்ப்ரமைசிங்காக இருக்குது. நீங்கள் அதனால் லோக்கல் பீர் டொமஸ்டிக் பீர் ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அம்பையர் பீர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லணும். வெனி கன்சியூம் ஆல்கோல் ஆல்கோல் கன்சியூம் பண்ணும்போது நம்மளோட டைஜஸ்டிவ் பார்ட் வந்து அவ்வளோ நல்லா ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அதனால் வந்து நம்ம அவ்வளோ கூட ஈஸியாக டைஜஷன் ஆகிற ஃபுட்டாக எடுத்துக்கிறோமோ அது அவ்வளோ கூட நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ ஆல்வேஸ் ஐ ரெஃபர் ஈஸி டைஜஷன் வெனி கன்சியூம் ஆல்கோல். ஓகே, வீடியோ ஒரு நேரம் பார்த்த மக்கள் எனக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாதீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் கேட்குற நிறைய வீடியோஸ் உங்களால் போட முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான வீடியோ நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், மறக்காமல் கீழே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத, அந்த வீடியோஸ் போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்டில் தென் உங்கள் மது சேவகன், ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலி, நெவர் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். சியர்ஸ், பை.